Hi friends, welcome to High Tech Family. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க ரம்ஜான் ஸ்பெஷல் ஹரிரா தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு எங்களுடைய எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்குமே வந்துட்டு இது செய்வோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கல்யாணம் ஆன மாப்பிள்ளை பொண்ணுங்களுக்கு இது வந்துட்டு செஞ்சு கொடுப்போம். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். பாதாம் நைட்டே ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பிஸ்தா நைட்டே ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம தர்பூசணி முலாம்பழம்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதனுடைய விதைகள் வந்துட்டு காய வச்சு வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், நைட்டே ஊற போட்டுட்டேன். இது எல்லாமே அதோடு வந்துட்டு ட்ரை கோகோனட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்சியில் அடிக்க போகிறோம். ஜீரக சம்பா அரிசியும் கசகசாவும் சேர்த்து இது வந்துட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு கப்பில். இதுவுமே நைட்டே ஊற போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பட்டை ஒரு ரெண்டு மூணு பீஸு, கிராம்பு, சஃப்ரான் சஃப்ரான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா கோதுமை மாவு கலந்து நம்ம பால் எடுக்க போகிறோம். கோதுமை வந்துட்டு கோதுமை மாவாகவும் நம்ம செய்யலாம், போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோதுமையாக இருந்துச்சுனாலும் முழு கோதுமை அதுவுமே வந்துட்டு நைட்டில் வந்து ஊற வச்சுட்டு அது அரைச்சி பால் எடுத்துக்கலாம் நம்ம வந்துட்டு. நெக்ஸ்ட்டு சுகர் காய்ச்சி பால் வச்சுருக்கேன் நான், காய்ச்சின பால் இது. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்துடுவோம். இப்போது நான் தேங்காய் தர்பூசணி விதை முலாம்பழம் விதை எல்லாமே வந்துட்டு காய வச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது எல்லாமே போட்டு அரைச்சிப்போம். முழு கோதுமையை நீங்கள் ஊற வச்சிங்கன்னாக்கா இதோடைய சேர்த்து அதுவுமே சேர்த்து அடித்து பால் எடுத்துக்கலாம். இப்போ இப்போ தர்பூசணி முலாம்பழம் விதையை வந்துட்டு அரைச்சேன் இல்லைங்களா, அதுதான் இப்போ வந்துட்டு தேங்காயும் சேர்த்து இதை அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி மெலிசா அரைச்சிக்கணும், இது போல மெலிசா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம பால் எடுப்போம். இப்போ இது தண்ணி சேர்த்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதிலேருந்து திரும்பவும் நம்ம வந்துட்டு சின்ன ஃபில்டரில் போட்டு ஃபில்டர் பண்ண போகிறோம். ஏன்னா இது திப்பி திப்பியாக இருக்கும், இது கொஞ்சம் ஈஸியாக முடியுன்றதுனால நான் பெரிய ஃபில்டரில் போட்டு திரும்பவும் வந்து சின்ன ஃபில்டரில் போடுறேன். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டேன் இதில். இப்போது இதை சின்ன ஃபில்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணிப்போம். இந்த மாதிரி பால் இருக்குது பாருங்கள், இது வந்து சின்ன ஃபில்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஹரிரா, ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இது செய்யக்கூடிய ஒரு ஃபேமஸ் டிஷ். இப்போது இது போல் சக்கை இருக்குது பாருங்கள், இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இதை நம்ம தூக்கி போட்டுடுவோம். இந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. ட்ரை கோகோனட்டாக நீங்கள் வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஏஜ் அட்டன் பண்ணுற பிள்ளைங்களுக்கும் இது வந்துட்டு கொடுக்கலாம். இப்போது கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதை வந்துட்டு பால் எடுத்துப்போம். கரைச்சி கோதுமை மாவில் இப்போது தண்ணி போட்டு கரைச்சிப்போம். கோதுமை மாவு கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப வந்துட்டு அதிகமாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப திக்னஸ் ஆகிடும். திக்னஸாக இருந்துச்சுனாக்கா ரொம்ப நல்லா இருக்காது. கோதுமை மாவை இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். மெலிசான ஃபில்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலான முறையில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். முதல் நம்ம வந்துட்டு விதையோட பால் எடுத்தோம் இல்லைங்களோ, அந்த பால்லையே இது வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன்.
இப்போ கோதுமை பாலும் எடுத்துக்கிட்டோம். நம்ம இந்த மாதிரி சக்கை இருக்கும், இது நம்மளுக்கு தேவையில்லை போட்டுடுவோம். நம்ம பால் எடுக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலையாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே ஈஸி தான். இப்போது ஜீரக சம்பா அரிசியும் கசகசாவும் ஊற வச்சேன் இல்லைங்களா, அது இந்த தண்ணியோடையே நம்ம போட்டுக்குவோம். ஜீரக சம்பா அரிசி சும்மா இவ்வளோண்டு தான் நீங்கள் போடணும். அந்த மாதிரி ஜீரக சம்பா இல்லைனாக்கா பச்சை அரிசி போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு சிறுதானியம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் இதை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு விதையெல்லாம் அடித்தோம்னா அந்த மிக்சியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கும். அதில் அரிசி கசகசா போட்டுக்கிட்டேன் இல்லைங்களா, இப்போது பாதாம் உரித்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதுவுமே போட்டுக்கலாம். பிஸ்டா ஊற வச்சு உரித்த பிஸ்டா போட்டுக்கிறேன். இப்போது இதெல்லாமே சேர்த்து நம்ம அடிப்போம். இந்த மாதிரி நம்ம பிஸ்டா அரிசி பாதாம் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது இது வந்து ஃபஸ்ட்டே பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு கலந்துப்போம். நல்லா நைஸாக அடிச்சிருக்கணும். இப்படி மிக்சி ஜார் கழுவின தண்ணியை கூட போட்டுக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இது போல் நல்லா பால் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இதை செஞ்சேன்னா நான் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே செஞ்சிடுவேன், ஏன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் லென்த்து லென்த்தியானது இல்லைங்களா, அதனால் வந்துட்டு ஒரு 2 டேஸ்னா கூட இது குழந்தைங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி கொடுப்பேன் நான். ரொம்ப ஹெல்த்தியானது, நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். நான் நெய் சொல்ல மறந்துட்டேன். அப்போது இப்போ நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு தான் தாளிக்கணும். நெய் போட்ட பிறகு லவங்கம் கிராம்பு இது ரெண்டு சாரி பட்டை கிராம்பு வந்துட்டு போட்டுப்போம் நெய்யில். இப்போ உடனே இந்த நம்ம பால் எடுத்து வச்சுக்கோங்க, அதை போட்டுடணும். பால் போட்ட பிறகு கிண்டிட்டே இருங்க, விடாதீங்க, கீழே வந்து அடி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம பால் ஊற்றணும் இல்லைங்களா, அது விதை பாதாம் பால் எல்லாமே சேர்த்து நம்ம எடுத்து வச்சது, அது வந்துட்டு நம்ம இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடும், விடாதீங்க. இது வந்து பச்சை ஸ்மெல் போன பிறகு நம்ம வந்து பால் வந்துட்டு ஊற்றுவோம். எந்த ஒரு இதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு 5 to 10 minutes கிட்டே நான் வந்துட்டு இப்போது நான் கலரிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி திக்னஸாக வந்துருக்கு. இந்த மாதிரி திக்னஸாக வந்த பிறகு நம்ம வந்துட்டு இப்போது பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, நம்ம பால் ஊற்றலாம். பால் இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் போட்டு நிறுத்திடுங்க. இப்போது இது கொதிச்சும் கொஞ்சம் திக்னஸ் ஆகும். நம்ம பூசணி விதை வந்துட்டு தோலோடு போட்டோம் இல்லைங்களா, பூசணி முலாம்பழம் விதை அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு பால் எடுக்க கஷ்டமாக இருந்ததுனாக்கா நீங்கள் முலாம் விதையும் பூசணி விதையுமே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அந்த உரித்ததே கிடைக்கும். அந்த இதுவே வந்துட்டு நீங்கள் சீடு வந்து நைட்டே வந்துட்டு ஊற போட்டுடுங்க. பாதாம் எல்லாமே நம்ம சேர்த்து அடிக்கிறோம் இல்லைங்களா மிக்ஸு, அதுலேயே வந்துட்டு அந்த பூசணி விதை எல்லாமே போட்டு ஒரு அடியாக அடிச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு கோதுமை மட்டும் நீங்கள் பால் எடுக்கிறதா இருக்கும். நான் இன்னும் சுகர் போடலை, நான் வித்தவுட் சுகர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சுகர் போடுவேன், அதனால் நான் சுகர் போடலை. நீங்கள் இந்த ஸ்டேஜில் சுகரை வந்து கலந்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும்.
எப்பவுமே செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வைங்க, ஏன்னா சீக்கிரமாக வெந்துட்டு சடன்லி பொங்கிடும். இது வந்துட்டு கை விடாமல் கிளறிட்டு இருங்க. இந்த மாதிரி நல்லா கிளாஸி லுக்காக வரும். இந்த திக்னஸ் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. நான் வித்தவுட் சுகர் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ வித்தவுட் சுகர் எடுத்துட்டேன். இப்போ நான் சுகர் கலந்துக்கிறேன். உங்கள் சுகர் எல்லாமே உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கோங்க. சப்போஸ் இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் எடுத்து வச்ச பிறகு நாட்டு சர்க்கரையை சேருங்க. இதுலேயே வந்துட்டு சேர்த்து நாட்டு சர்க்கரையை கொதிக்க விடாதீங்க, திரிஞ்சிடும் பால். நான் சஃப்ரான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த சஃப்ரானே போட்டுடுறேன். சஃப்ரான் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, அதுக்கு முன்னாடியே நல்லா வந்துட்டு கொதிச்சிடணும் பால். இப்போ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம இறக்கிக்குவோம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பாதாம் ஹரீரா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகே பாய், தேங்க்யூ.